வணக்கம். அடக்கப்படா பசியும் அடக்கப்பட்ட காமமுமே உலகின் பெரும் பெரும் புரட்சிகளுக்கு காரணமாகின. மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். ஒரு ஊரில் வந்துட்டு விபச்சாரத்தை தடை செய்தால், அதாவது பாலியல் தொழிலை தடை செய்தால், அதனால் எப்பேற்பட்ட நிகழ்வுகள் இருக்கும், அதோடய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு சிறுகதை தான் இது. இந்த கதையை பார்த்தோன்னா வந்துட்டு நதிமேல் தனித்தலையும் சிறுபுல் அப்படிங்கிற ஒரு தேவகாந்தனோட ஒரு சிறு நாவல்லேருந்து எடுத்தேன். அந்த நாவலில் பார்த்தோன்னா ஒரு சின்ன போர்ஷனாக வரும். அவருடைய நண்பர் வந்துட்டு அந்த கதையின் நாயகனுக்கு நண்பர் சொல்வார், இப்போ அதாவது இந்த ஃப்ரெஞ்சு கதை இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி, ஒரு நகரத்தில் விபச்சாரத்தை தடை செய்தால் அதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு. ஸோ உண்மையிலே சொன்னால் அந்த கதையை படித்ததுக்கு பிறகு இந்த ஒரிஜினல் ஃப்ரெஞ்சு மூலம் எது, அதை எழுதினவர் யார் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு பட் கண்டுபிடிக்க முடியல. ஸோ கதையை கேட்டதுக்கு பிறகு உங்களில் யாருக்காவது இதோட ஒரிஜினல் வெர்ஷன் அந்த ஃப்ரெஞ்சு மூலம் எது அப்படின்னு தெரிஞ்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ கதையை இப்போ தொடங்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலோட அனைத்து வீடியோஸையும் உங்கள் நண்பர்களுக்கு பாருங்கள், மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஷேரிங் அதனால் கிடைக்கிற புதிய புதிய ரீச், புதிய புதிய பார்வையாளர்கள் இதுதான் வந்துட்டு எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு நகராட்சி, இந்த கதை இப்படி தான் தொடங்குது, ஒரு நகராட்சி அதோட நகரசபை கூட்டத்தில் வந்துட்டு அந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நகராட்சியில் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு பாலியல் தொழிலே இருக்கக்கூடாது, இங்கே வந்து விபச்சாரத்தை தடை செய்யணும், இது வந்து இந்த நகரத்தோட பேரை கெடுக்குது, இது வந்து நகரத்தோட தூய்மையை கெடுக்குது, நமக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, டிக்னிட்டி இருக்குது. ஸோ அந்த நகரத்தில் வந்துட்டு இனிமேட்டுக்கு பாலியல் தொழில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த நகரத்துக்குள்ளேருந்து அதை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பாலியல் தொழிலாளிகளை வந்துட்டு நகரத்துக்கு வெளியில் நீங்கள் தங்கிக்கலாம், அங்கே உங்களுடைய தொழிலை நீங்கள் மேற்கொள்ளலாம், அதற்கு தடை கிடையாது, பட் இன்சைடு த சிட்டி வந்துட்டு இந்த பாலியல் தொழில் இருக்கக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாலியல் தொழிலாளிகள் வந்து நகரத்தை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. நகரத்துக்கு வெளியில் கூடாரம் அமைத்து தங்களுடைய தொழிலை வந்து தொடர்றாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நகரத்தில் இருக்கிற மனிதர்கள், இந்த சிட்டிக்குள்ளே இருந்த மனிதர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய தேவைக்காக வந்துட்டு நகரத்துக்கு வெளியில் அந்த பாலியல் தொழிலாளர்கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் போயிட்டு, ஏன்னா தாங்க நகரத்துக்கு வெளியில் இருக்குது, அவ்வளோ தூரம் போயிட்டு வரும்போது அவங்களுக்கான தேவைகள் இருக்குது, அதாவது ஹோட்டல்ஸ் தேவைப்படுது, மெடிக்கல் ஷாப்ஸ் தேவைப்படுது, பெட்ரோல் பங்க்ஸ் தேவைப்படுது. ஸோ நாளடைவில் இந்த கடைகள் வந்து இங்கே உருவாக்கப்படுது. ஸோ இந்த கடைகள் உருவாகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் வருது அப்படின்னா அதற்கான மளிகை பொருட்கள் வேணும், அதற்கான காய்கறி கடைகள் வேணும். அதே மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க் வருது அப்படின்னா இங்கே வாகனங்கள் வந்து போகுது அப்படின்னா வந்துட்டு அங்கே மெக்கானிக் ஷாப்புகள் வேணும், மெக்கானிக் செட் ஷாப்புகளுக்கான உதிரி பாகங்கள் வேணும். இப்படி வந்துட்டு பல கடைகள் வந்து அடுத்தடுத்து பெருகிக்கிட்டே போகுது. அதே மாதிரி வர்றவங்க வந்து கூடாரத்தை தங்க முடியாது, நல்ல ஹோட்டல்ஸ் வேணும், லாட்ஜ் வேணும். ஸோ லாட்ஜ் ஹோட்டல்ஸ் உருவாகுது. இப்படியே இந்த நகரோட வெளிப்பகுதி, ஒரு புறநகர் பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே போகுது. அதே சமயம் முந்தைய நகரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலடைய தொடங்குது. ஸோ முடிவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, முந்தைய நகரம் முற்றிலும் பாலடைந்து போகுது. புறநகர் பகுதியில் நடந்துக்கிட்டு இருந்த அந்த விபச்சார தொழில் வந்துட்டு வளர்ந்து அந்த புறநகர் பகுதி ஒரு மிகப்பெரிய நகரமாக உருவெடுக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடிவடையுது. ஸோ இந்த கதை வந்துட்டு ஒரு விஷயத்தை தான் உணர்த்துது, அதாவது ஒரு நகரம் என்பது காமத்தின் வடிகாலின்றி அமைக்கப்பட முடியாதது அப்படிங்கிற அந்த கதை வந்துட்டு சொல்லுது. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு காமம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வடிகால் இருக்கணும், அதாவது ஒரு வீட்டுக்கு எப்படி சாக்கடை இருக்கணுமோ அது மாதிரி காமத்திற்கான வடிகால் இருக்கணும். அப்போ வந்துட்டு ஒரு காமத்தை வந்து சாக்கடையோடு ஒப்பிடுறாங்களா? ஏன்னா இந்திய மரபுப்படி பார்த்தோன்னா கடவுள் காமம் இதெல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு கடவுளோடு ஒப்பிடப்பட்டு தான் காமம் பேசப்படும். இந்த கதையில் என்ன வந்துட்டு ஒரு சாக்கடை இருக்கணும், ஒரு வீட்டுக்கு சாக்கடை இருக்கணும், அதுபோல் வந்து காமம் வெளியேற்ற பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அதாவது சாக்கடையோட முக்கியத்துவத்தை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். உடலிலிருந்து கழிவுநீர் வெளியேற்றும் உறுப்புகளும் வீட்டிலிருந்து சாக்கடையும் இல்லாது போனால் இரண்டுமே வந்துட்டு கெட்டு போயிடும், உடலும் வந்து கெட்டு போகப்படும், வீடும் வந்து கெட்டு போய் நாற்றம் அடிக்க தொடங்கும். ஸோ வந்து கண்டிப்பாக கழிவுநீர் வெளியேற்றம் அப்படிங்கிறத வந்துட்டு உடலுக்கும் வீட்டிற்கும் எப்படி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானதோ அதே போல் வந்துட்டு காமமும் வெளியேற்றப்பட வேண்டும். அதுதான் ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு அழகான கோட் மாதிரி இந்த புக்கில் உள்ள வசனத்தையே சொன்னேன், அடக்கப்படா பசியும் அடக்கப்பட்ட காமமுமே உலகின் பெரும் பெரும் புரட்சிகளுக்கு வித்தாகின அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு காமம் விபச்சாரம் சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி காமம் என்ற செயல் வந்துட்டு சரியான முறைகளில் வந்து வெளியேற்றப்படணும், அதற்கான வடிகால் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கதை சொல்லுது. இந்த கதை வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன், நதிமேல் தனித்தலையும் சிறுபுல் அப்படிங்கிற தேவகாந்தனோட ஒரு கதையிலேருந்து, ஒரு நாவல்லேருந்து எடுத்தது தான்.
ஸோ அதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மூலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் எது அது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் போடுங்கள். இந்த நதிமேல் தனித்தலையும் சிறுபுல் நாவல் இதையுமே வந்து அடுத்த பாகத்தில் சொல்கிறேன், ஏன்னா அதுவும் ஒரு வித்தியாசமான கதை. ஒரு இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து போன ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை, அதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலையும் சேனலோட வீடியோஸையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா புதிய பார்வையாளர்களும் புதிய சப்ஸ்கிரிப்ஷன் புதிய ரீச் அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சேனலில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த முழு கதை நதிமேல் தனித்தலையும் சிறுபுல் அதோடு வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.